ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து டப்பிள் அண்ட் டப்பிள் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தன் டெர்மினலில் இருக்கோம். ஸோ ஏற்கனவே டேட்டா டைப்ஸில் டப்பிள் என்னென்னா லிஸ்ட் என்னென்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் டப்பிள் என்னென்னு. ஸோ டப்பிளுக்கு லிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் வந்து டப்பிளில் வந்து பேரந்தசிஸில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், ஆனால் லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்கும். ஸோ பேரந்தசிஸ்னால் டப்பிள், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னால் லிஸ்ட். ஸோ ஒரு டப்பிள் வந்து டிக்ளேர் பண்ணுறான், 1, 2, 3, 4. ஸோ டைப் பார்த்தோன்னா டப்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸிங் டப்பிள்ஸ், டப்பிள்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். டப்புளும் லிஸ்ட்டு மாதிரி தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா டப்புள் ஆஃப் 0, 1. செகண்ட் எலிமெண்ட் வேணும்னா 1. லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா -1, 4 அப்படின்னு பிரிண்ட் இருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதாவது இண்டெக்ஸிங் மூலமா. நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் டப்புள்ஸ். லிஸ்ட்டுக்கு டப்புளுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் வந்து டப்புள்ஸை அப்டேட் பண்ண முடியாது. லிஸ்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் பண்ணோன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று டிக்ளேர் பண்ண போகிறேன், எல் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஸோ இப்போ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நான் வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ண முடியும் என்னால், 100. ஸோ இப்போ நான் பிரிண்ட் எல் கொடுத்தேன்னா 100, 2, 3, 4 இருக்குது, இங்கே வந்து 1, 2, 3, 4 இருந்துச்சு. ஸோ இதே வந்து நம்மளால் டப்புளில் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எரர் வரும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டப்புள் ஆஃப் 0 = 100. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா எரர் வருது, அந்த எரர் கூட கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுது, அதாவது டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், அதாவது ஒரு ஐட்டம் வந்து அசைன் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ எப்படி அப்டேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டப்புள், ஒரு இன்னொரு டப்புள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், 5, 6, 7. ஸோ டப்புள் 2ல வந்து 1, 2, 3. ஸோ இது ரெண்டு சேர்ந்து ஒரு டப்புள் வேணும்னா நீங்கள் வந்து டப்புள் 1 + டப்புள் 2. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் டப்புள் 3யை ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா டப்புள் 1ல வந்து 5, 6, 7 இருக்குது, டப்புள் 2ல வந்து 1, 2, 3 இருக்குது. ஸோ இது ரெண்டு ஜாயின் ஆகி வர ஆப்ரேஷன் பேர் தான் கன்கேட்டினேஷன். லிஸ்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணோம், ஸோ அதை தான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்படி தான் உங்களால் ஒரு அப்டேட்டட் டப்பிள் எடுத்துன்னு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து டிலீட்டிங் டப்பிள்ஸ். நீங்கள் வந்து டப்பிளில் இருக்கிற வேல்யூஸை வந்து டிலீட் பண்ணுங்க, சேம் லிஸ்ட்டில் டிலீட் பண்ணுற மாதிரி, அதாவது டில் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ டில் டப் ஆஃப் 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் டிலீஷன். எப்படி ஐட்டம் அப்டேஷன் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஐட்டம் டிலீஷனும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து அந்த டப்பிளையே டிலீட் பண்ணுவோம் நீங்கள். ஸோ டப் அப்படிங்கிற டப்பிள் வந்து டிலீட் ஆகிடுச்சு, இப்போ வந்து அது இல்லை. இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ண போனோன்னா அந்த வேரியபிள் இல்லைன்னு டிஃபைன்ட், இந்த மாதிரி எரர் வரும், நேம் எரர். ஸோ டப்புளுக்கு லிஸ்ட்டுக்கு இதுதான் வித்தியாசம். உங்களால் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் வந்து அப்டேட்டும் பண்ண முடியாது, டிலீட்டும் பண்ண முடியாது. நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா ஒரு புது டப்பிளில் க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணோம், இல்லைன்னா அந்த டப்பிளையே டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் அப்டேஷன்னா டிலீஷன் ஆஃப் டப்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டப்புள் ஆப்ரேஷன்ஸ் போகலாம், அதாவது ப்ளஸ். இப்போ தான் டப்புள் ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸை பற்றி பார்த்தோம், அதாவது ரெண்டு டப்புள்ஸ் டப்புள் 1, டப்புள் 2 வச்சு டப்புள் 3யை க்ரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஆஸ்ட்ரிக் ஆப்ரேஷன். டபுள் 3ல வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 5, 6, 7, 1, 2, 3 இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் 3 × 3 டைம்ஸ்,
எப்படி கொடுத்தோன்னா இந்த டப்பில் வந்து 3 times பிரிண்ட் ஆகும், 2 times 3 times பிரிண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி 100 times எவ்வளோனா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர், அதாவது ஆஸ்ட்ரிக் வந்து ரிப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து ஒரு ஆப்ரேட்டர் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். இப்போது டப்பிள் 3ல வந்து 5, 6, 7, 1, 2, 3 இருக்குது. ஸோ நான் 2 in 3 அப்படி கொடுத்தானா ட்ரூன்னு வரும், அதே 100 in 3 அப்படி கொடுத்தானா ஃபால்ஸ் வரும். ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டப்பிள் இண்டெக்ஸிங். இப்போ பேசிக்கான இண்டெக்ஸிங் எல்லாம் பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து டப்பிளில் வந்து 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து -1. ஸோ அதே மாதிரி தான் லிஸ்ட்லேயும், லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு டப்புலையும் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோன்னா டபுள் கோலன் யூஸ் பண்ணோம், ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதே நார்மலாக நான் பிரிண்ட் பண்ணேன்னா 5, 6, 7 அப்படின்னு இருக்கு, இங்கே 7, 6, 5 அப்படின்னு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் டபுள் கோலனை யூஸ் பண்ணி. ஸோ இப்படி தான் இண்டெக்ஸ் பண்ண போகிறோம், சேம் ஆல்மோஸ்ட் லிஸ்ட்ஸ் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டப்புள் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பேர். கம்பேர் வந்து சேம் லிஸ்ட்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 டப்புளை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், 1, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ இங்கே வந்து 7, 8, 9 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கம்பேர் ஆஃப் 1, 2 கொடுத்தேன்னா -1 வருது. இது எதுக்குன்னா டபுள் 1ல வந்து 1, 2, 3 வேல்யூஸ் இருக்குது, டபுள் 2ல வந்து 7, 8, 9 இருக்குது. அதாவது 1, 2, 3 இஸ் லெஸ் தென் 7, 8, 9. அதாவது LHS வந்து கம்மியான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா -1 வரும். அதே நான் டபுள் 2 இப்படி கொடுத்து டபுள் 1 இப்படி கொடுத்தான்னா 1 வரும். ஏன்னா LHS, அதாவது டபுள் 2 LHS இஸ் கிரேட்டர் தென் RHS. ஸோ அதனால் 1 அப்படின்னு வரும். சப்போஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கிட்டே 0 வரும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் 0. ஸோ LHS வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா -1, LHS வந்து RHSோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா 1, LHS-ம் RHS-ம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0. ஸோ இது வந்து கம்பேர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து லென்த். லென்த் ஆஃப் 1, 3 சும்மா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து 1, 2, 3 இருக்கா, மேக்ஸ் ஆஃப் 1, 3. ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து டப்பிளில் வந்து 3 தான். அதே மாதிரி மினிமம் ஃபங்க்ஷன் இருக்கு, மினிமம் வேல்யூ பிரிண்ட் வந்து 1. ஸோ இதுதான் டப்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், அதோடைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம், இண்டெக்ஸிங் எப்படின்னு பார்த்தோம், டப்பிளுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிக்ஷனரிஸ் அண்ட் டிக்ஷனரிஸோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ். Thank you.